உங்கள் துக்கத்தை எல்லாம் என்று சந்தோஷமாக மாற்றப்போவரே. கர்த்தருடைய சந்தோஷம் அத்தனை பேரையும் நிரப்ப போகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். நான் உன்னிடத்தில் வருவேன், உன் துக்கத்தை எல்லாம் என் மீது நான் ஏற்றுக்கொள்ளுவேன், துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி செய்வேன். என் பேர் ஜான்சன் டேவிட். நான் பெங்களூர்லேருந்து வரேன். நான் இங்கே வரும்போது எனக்கு ரிமோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருந்துச்சு. 2 இயர்ஸாக நான் சஃபர் பண்ணிட்டு இருந்தேன். நான் அவ்வளோவா நம்ப மாட்டேன் கடவுளை. ஆனால் இன்றைக்கி அங்கிள் ஃபஸ்ட்டு வந்து நாகேந்திரான்னு யாரோ ஒரு பேர் சொன்னாங்கோ, அப்போ நினச்சேன் என்னெல்லாம் ஹீல் பண்ணுவாங்களா கடவுள், என் பேர் கூப்பிடுவாங்களான்னு. ஆனால் கடைசி பேராக என் பேரை ஜான்சன். ஜான்சன் கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது, உங்களை மறுரூபப்படுத்துகிறது, உங்களை ஆரோக்கியத்தினால் நிரப்புகிறது. எழுந்து சுகமாகி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் இப்போ எனக்கு தோந்து எல்லாம் க்யூர் ஆகிடும், என்ன நல்லா ஆகிடுவேன்ட்டு. ஆனால் எனக்கு ரூமில் இருக்கும்போது ரொம்ப பெயின் இருந்தது. இந்த பிரேயருக்கு வந்த பிறகு பெயின் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. கூட்டத்துக்கு வரும்பொழுது தலைவலியோடு நான் வந்தேன். அப்போது நான் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ சாமனா அவர் கட்டளையிடும் பொழுது ஒரு பொல்லாத ஆவியும் அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது. பொல்லாத ஆவிகள் கொண்டு வரும் தலைவலிகள், கொண்டு வரும் தூக்கமில்லா சூழ்நிலைகள், ஆண்டவர் மகிமை அவர்கள் மீது இறங்குகிறது. கரெக்டாக நான் தலைவலின்னு சொல்கிற அந்த நேரம் வந்து சாமனா उसी समय मुझे पता भी नहीं चला कब वो बिल्कुल मेरा पूरा हीलिंग हो चुका है. अभी मैं बिल्कुल नॉर्मल हूँ, मुझे खुद पता भी नहीं चला वो हीलिंग कैसे हो गया है. எனக்கு வந்து ரொம்ப நாள் தோல் பட்டை குமிய முடியாதுங்க. உட்கார்ந்தமன்னா இந்த பின்னாடி அப்படியே வலி, பயங்கரமான வலி இருக்கும், உட்கார முடியாதுங்க, நெளிஞ்சு நெளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆனாலும் இவாஞ்சலி அம்மா வந்து எல்லா வலிகளும் இப்பொழுது வெளியே வருவதாக, உட்கார முடியாமல் தவிக்கிற வலிகளை எடுத்து போடும் சுவாமி, முதுகில் இருக்கிற வலிகளை சுகமாக்கும். அவர்கள் எழுந்து எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கட்டும். நீ உட்கார முடியாது இருக்கிற உனக்கு சுகம் கொடுக்குறாருன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அப்போவே எனக்கு சுகமாகச்சுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சுலேருந்து தலை வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு, பயங்கரமாக வலி இருக்கும். கடுத்து பிறண்டு பிறண்டு அழுதுகிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் செத்து பிள்ளான்னு ரொம்ப நாள் நினச்சிருக்கேன். மாத்திரைகள்லாம் தின்னுட்டு தூக்கலாம் போட்டு போயிட்டேன். தலை சுத்தல் வந்துச்சுங்க. நடக்க நடக்க அப்படியே கீழே உழுவுற மாதிரியே இருக்கும். எங்கே உளுந்துருவோமா, ஏதோ ஆயிருமா, கை காலுக்கு வரம் போயிருமா அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். தலையில் இருக்கிற பிரச்சனைகளை சுகமாக்கும் அப்பா. இப்பொழுது உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு வயிறு ரொம்ப வலிக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா எனக்கு குழந்தை இருக்காதுன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல. அப்புறம் 3 மாதம் கன்சீவ் ஆகவே இல்லை. எனக்கு இனி வருஷம் ஆயிரும் குழந்தை இருக்காதுன்னு பயந்து ஜெபம் பண்ணுறக்கு வந்திருந்தோம். ஃபேமிலி ப்ரேயரில் சொல்லி ஜெபம் பண்ணோம், வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க பாஸ்டர்மா. அடுத்த மாதமே கன்சீவ் ஆகிட்டு எனக்கு தம்பி பிறந்திருக்கான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கை வச்சு ஜெபம் பண்ணாங்களா? பேர் வைக்கணும். நீங்கள் தான் பிள்ளைக்கு சந்தோஷம்னு பேர் வைங்க. இயேசுவின் நாமத்தில் அவன் எப்பொழுதும் சந்தோஷமாக உமது சந்தோஷத்தை பெற்றோருக்கும் பாட்டிமாவுக்கும் குடும்பத்தினருக்கும் கொடுக்கும்படி, உலகத்திற்கு கொடுக்கும்படி அவனை தீர்க்கதரிசியாக மாற்ற. கர்த்தரின் மன மகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மன மகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும்.